ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெல்கம் டு கிரி ஹோம் சேனல். இப்போ இந்த வீடியோவில் சிமெண்ட் பேகோடைய விலையேற்றம் எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக 5 ரூபா 10 ரூபா நமக்கு சிமெண்ட் மூட்டை விலை ஏறினாலே நம்மளால் வந்துட்டு புதுசாக பில்டிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், அதை வந்துட்டு சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக வந்துட்டு 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் இப்போது சிமெண்ட் மூட்டை அப்படிங்கிறது ஏறியிருக்குது. இது வந்துட்டு 70 ரூபா 80 ரூபா அப்படிங்கிறது ஒரு 4-5 மாதத்தில் ஏறியிருக்குது. இப்போது 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 ரூபா 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஏறியிருக்குது. ஒரு 4 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 ரூபீஸ் நம்ம ஏறினதாகவே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு விலையேற்றம் அப்படிங்கிறது இப்போது வந்துட்டு சிமெண்ட் மூட்டையில் இருக்குது. சிமெண்ட் மூட்டை மட்டும் இல்லை, சிமெண்ட் மூட்டையை தொடர்ந்து அடுத்து கம்பி, செங்கல், மணல், எம்சாண்ட், பீசாண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஏறிகிட்டே இருக்குது. பட் அது வந்துட்டு இன்னும் போக போக அது ஏறும் போல் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ சிமெண்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு ப்ரைஸ் ஏறியிருக்குது. குறையுமா அப்படிங்கிறதுக்கு கேள்விக்குறியாகவே இருக்குது. டிமாண்டே இல்லாத ஒரு காலத்தில் இப்போ சிமெண்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே இப்போ வந்துட்டு 75% வந்து நடக்கிறதே கிடையாது. அப்படி நடக்காத நேரத்திலேயே இந்த சிமெண்ட்டுடைய விலை இப்போ ஏறியிருக்குது. இன்னும் இது டிமாண்ட் ஆகுது, இப்போ லாக்டவுன்லாம் முடிஞ்சு டிமாண்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ நிறையா சர்ப்ளஸாக நமக்கு வந்துட்டு வருது அப்படிங்கிறப்போ இன்னமும் வந்துட்டு விலை கூடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த காரணத்தை வச்சு இப்போ சிமெண்ட் ஏறியிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்துட்டு இது வரைக்கும் சரியான ஒரு தகவல் நமக்கு வந்துட்டு கிடைக்கப்படலை. இது ஒரு விஷயமா இருக்குது. இப்போது இதனால் என்ன ஒரு பாதிப்பு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம வந்து இப்போ வேலை ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ புதுசாக அக்ரிமெண்ட் போட்டு வேலை ஆரம்பிச்சிருக்கோம், பேஸ்மெண்ட்டில் நிற்குது, ஃபூட்டிங்கில் நிற்குது அப்படிங்கிற மாதிரியான பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க முடிவடைகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவே இருக்குது. எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி இருக்குது. இப்போ ரூஃப் லெவல் போட்டு நிற்குது, பூச்சி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற பில்டிங், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்க பில்டிங் பார்த்திங்கன்னாக்க ஓரளவுக்கு இந்த நஷ்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க, புதுசாக இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே இந்த சிமெண்ட்டோடைய விலையேற்றம் அப்படிங்கிறது சமாளிக்கிறதுக்கு கேள்விக்குறியாகவே போயிட்டுருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எந்த அளவுக்கு சிமெண்ட் விலை ஏறியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிராண்ட் வைஸ் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்க ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு, லாஸ்ட்டாக இப்போ நாங்கள் என்கொயரி பண்ணி கேட்டிருக்கிற ரேட்டு, இந்த ரேட்டுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில இப்போ இருக்குது. அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் சைடில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 ரூபா வந்து டிஃப்ரெண்ட், 5 to 10 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். வாங்க இப்போ அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2021 நமக்கு ஜனவரி மாதத்துலேருந்து அப் டு இந்த ஜூன் வரைக்கும் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பிராண்ட் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டால்மியா சிமெண்ட்டு. இப்போ டால்மியா சிமெண்ட் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 2021 அதில் பார்த்திங்கன்னா 390 to 400 அந்த ரேஞ்சில் இருந்திருக்குது. மே மாதம் ஸ்டார்டிங்கன்னு பார்த்திங்கன்னா 420-430 ரூபா வந்திருக்குது. மே மாதம் எண்டிங்கில் 480-460 ரூபா வந்திருக்குது. ஜூன் இப்போதைக்கு கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 490 ரூபா வரைக்கும் நமக்கு வந்துட்டு வந்திருக்குது. 90 ரூபா நமக்கு வந்துட்டு இந்த 5 மாதத்தில் நமக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது இந்த டால்மியா பிராண்டோடைய ரேட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அல்ட்ராடெக் பார்க்க போகிறோம். ஸோ அல்ட்ராடெக் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 2021 395 ரூபாலேருந்து 405 ரூபா வரைக்கும் ரேட்டில் இருந்திருக்குது. அடுத்து மே மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 430-440 ரூபாயில் இருந்திருக்குது. அடுத்து மே மாதம் எண்டிங்கில் பார்த்திங்கன்னாக்க 450-460 ரூபா இருந்திருக்குது. ஜூன் மாதம் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 480-490 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டுருக்குது. இப்போது 2021 ஜூனில் வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு சிமெண்ட்டே ஃபுல் லாக்டவுனில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். லாக்டவுனில் இந்த ரேட் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட். ராம்கோ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 390-400, மே மாதம் ஸ்டார்டிங்கில் 440-450, மே எண்டிங்கில் 450-460, ஜூன் மந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 480-490, அரௌண்ட் பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ் நமக்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ கம்பேரிங் டு த லாஸ்ட் 4 மந்த்ஸ். இப்போ நம்ம ஃபைனலாக அதர் பிராண்ட் சிமெண்ட் ரேட் பார்க்க போகிறோம். இது அதர் பிராண்ட்ஸ் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இது ரேட் கம்மியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க சிமெண்ட் பேக்கோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் அது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 350 ரூபா இருந்திருக்குது. மே மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 370, மே மாதம் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா 380, இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 400க்கு நமக்கு இது வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ 50 ரூபீஸ் நமக்கு இது இன்க்ரீஸ் ஆகிருக்குது.
இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்க சிமெண்ட் ப்ரைஸை நான் எடுத்து தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஏரியாஸ்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 ருபீஸ் or 10 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிற ரேட் டீட்டெயில்ஸ். இப்போது இதை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் அப்படிங்கிறது 3000 போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அந்த வீடியோ போட்டு இன்னும் ஒரு 2 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிமெண்ட் பேக் அதுக்கு 50 ரூபா வரைக்கும் நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் ஏறி இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சிமெண்ட் வந்துருச்சு, இப்போ சிமெண்ட்டை பேஸ் பண்ணி அடுத்து ஸ்டீலு, செங்கல், எம் சாண்ட், பி சாண்ட் எல்லாமே, ப்ளம்பிங் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு ப்ரைஸ் ஏறும் போல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சிமெண்ட் ஏறிட்டு அதுதான் போட்டிருக்கேன். இந்த 3000 ரூபா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோடய லிங்க்கையும் நான் வந்துட்டு கீழே நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம் சேனல்.